இந்த சுவிஸ் அரசாங்கத்துடைய முயற்சியை வந்து முற்றிலும் அரசியல் பின்னோக்கத்தோடு எடுக்கப்படுற ஒரு முயற்சியாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற முயற்சி வந்து அரசியல் ரீதியாக முறியடிக்கப்பட வேணும். இந்த அரசாங்கத்துடைய நோக்கமே வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வந்து தமிழர் தாயகத்தில் வந்து உரிமைகள் அங்கீகரிக்கப்படாமல் தொடர்ந்தும் சிங்கள பேரினவாதத்துக்கு விட்டு கொடுத்து அவர்களுக்கு அவர்களை அந்த 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 போக்கை ஸ்ரீலங்கா அரசை பலப்படுத்துகின்ற கோணத்தில் வந்து இல்லாட்டி அதுக்கு விட்டு கொடுக்குற கோணத்தில் வந்து செயல்படுறதுக்கு ஒரு முடிவாக இருந்தால் தமிழ் மக்கள் கடைசி வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. தமிழ் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து தொடர்ந்தும் தங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக போராடுறதுக்கு தள்ளப்படுவீர்கள். அந்த நிலைமை தொடரக்கூடாது. தமிழ் மக்கள் போராடக்கூடாது. தமிழ் மக்கள் தொடர்ந்தும் போராடக்கூடாது என்றால் தமிழ் மக்கள் எழும்பக்கூடாது. தொடர்ந்து விழுந்திருக்கிற மக்கள் வந்து எழும்பக்கூடாது. விழுந்திருக்கிற மக்கள் எழும்பக்கூடாதுண்டா பொருளாதார ரீதியாக வந்து எழும்பக்கூடாது. பொருளாதார ரீதியாக தமிழ் மக்கள் ஒரு நிலையை அடைந்தால்தான் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி அரசியல் ரீதியாக சிந்திக்கிறதுக்கு ஒரு 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 இடம் கிடைக்கும். அந்த இடம் வரக்கூடாது. அதில் வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அமர்த்தப்படணும். புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய தொடர்ந்து கடந்த 30 வருஷங்களுக்கு மேலாக தொடர்ந்து தாயகத்தில் வாழுகின்ற தங்களுடைய உறவுகளுக்கு அவர்கள் கொடுக்குற உதவிகள், அவர்கள் இங்கே கஷ்டப்பட்டு 2-3 தொழில்களை செய்து உழைக்கிற காசுன்ற கணிசமான அளவுக்கு வந்து தங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புறது, ஊருக்கு அனுப்புறது, அபிவிருத்திக்கு அனுப்புறது, பௌதான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சொந்தம் இல்லாத மக்களுக்கு வந்து அனுப்பி அவர்களை தலை தூக்க வைக்கிறது, அந்த செயல்பட அனைத்தும் தடுக்கப்படணும். அப்படி தடுத்தால்தான் அந்த மக்கள் தாயகத்தில் வந்து தொடர்ந்தும் படுத்து கொண்டிருப்பார்கள், எழும்ப முடியாமல் தடுத்து வச்சிருக்கலாம். ஆகவே இதுதான் இங்கே நடக்குது.